வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல கேப்சிகம், அதாவது கொடமிளகாய் பச்சடி பண்ண போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் தினம் தினம் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு வாண்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம், பெருங்காயம் போடுறோம். போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம லேசாக வதக்கிக்கிறோம். உளுத்தம்பருப்பு வடித்தாச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி, பொடியாக கட் பண்ணி, வாஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கிற கேப்சிகம் குடமிளகாயை போட்டு நம்ம லேசாக வதக்கிக்கிறோம். இப்போ இதில் வந்து மஞ்சப்பொடி, உப்பு, தேவைக்கேற்ப உப்பு, இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். நல்லா லேசாக வதக்கினா போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ லேசாக வதங்கின பிறகு நம்ம புளி தண்ணி போகிறோம். அதாவது எலுமிச்சை பழம் பார்க்க அளவு புளி, கொட்டை பார்க்க அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை அப்படியே ஊற்றுறோம். உப்பு, மஞ்சப்பொடி ஏற்கனவே போட்டாச்சு. மிளகாப்பொடி வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா இதுலேயே காரத்தன்மை இருக்கும். இந்த கேப்சிகம்லேயே காரத்தன்மை இருக்குது, அதனால் மிளகாப்பொடி எதுவும் வேணாம். உங்களுக்கு வேணும்னா, காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம் மிளகாப்பொடி. நான் எந்த மிளகாப்பொடியும் சேர்க்கலை இதில். அப்படியே லேசாக கொதிக்கிறோம். இதில் உப்பு, பெருங்காயம் போட்டுக்கோம், மஞ்சப்பொடி போட்டுக்கோம், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டியிருக்கோம். இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடலாம். இது வந்து ஹெல்த்தி ஃபுட்டுங்க, விட்டமின் சி அதிகமாக இருக்குது இதில் கேப்சிகமில். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மூடி போட்டு மூடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவை கரைச்சி அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிக்கலாம். உங்களுடைய காரசாரமான அருமையான கொடமிளகா பச்சடி ரெடி, அதாவது கேப்சிகம் பச்சடி ரெடி ஆகிடுது. சூடாக இருக்குது நல்லா. இது வந்து சாதத்தோட நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், இந்த சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. ரொம்ப ரிச் ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு கூட இது. உடலுக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனலுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, கிவ் யூ லைக், சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் ஆல்சோ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். தேங்க்யூ.